வணக்கம். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களே, இன்று ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை என்பது சனி பகவானுக்கும் உரியது, ராகு பகவானுக்கும் உரியது. 7.5 சனி மாதிரி 4.5 ராகு. இப்போ 4.5 ராகு யாருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு? 4.5 வருஷத்துக்கு. ரிஷபம், மிதுனம், கடகம் 3 ராசிக்கும் 4.5 ராகு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சு செப்டம்பர்லேருந்து மேஷத்துக்கு 4.5 ராகு ஆரம்பிக்குது, கடகத்துக்கு முடியுது. எனவே இந்த 4.5 ராகுல இருக்கிறவர்கள், அதே மாதிரி அஷ்டம ராகு விருச்சிகத்துக்கு, கண்ட ராகு தனுசுக்கு, அர்த்தாஷ்டம ராகு மீனத்துக்கு, எனவே இவர்களெல்லாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். என்ன செய்யறது நிகழ்வில் சொல்லுகிறோம். அதே மாதிரி 7.5 சனி. எனவே உங்களுடைய நட்சத்திரம் திருவாதிரை அல்லது சுவாதி அல்லது சதயமா, பூசம் அல்லது அனுஷம் அல்லது உத்தரட்டாதியா, பிறந்த கிழமை சனிக்கிழமையா, பிறந்த இங்கிலீஷ் தேதி 8 அல்லது 17 அல்லது 26, கூட்டுத்தொகை 8 வருதா அல்லது கூட்டுத்தொகை 4 வருதா, அதாவது 4 அல்லது 13 அல்லது 22 அல்லது 31, நீங்கள் பிறந்த இங்கிலீஷ் தேதி, மேற்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, நீங்கள் எல்லாருமே கட்டாயம் இன்னைக்கு பசுமாட்டுக்கு பசி ஆற்றி தான் ஆகணும். காய்கறி, கீரை, புல், வைக்கோல் கொடுங்க, அந்த அழகை ரசியுங்கள், அசை போடுகிற அந்த மகத்துவத்தை உணருங்கள். அது தெய்வீகமானது என்பதை அனுபவத்திலே பார்ப்பீர்கள். அதே மாதிரி ஏழை சிறுவர்களுக்கு எள் உருண்டையும் உளுந்து வடை அல்லது உளுந்து தானியம் கொடுங்கள். கருப்பு அல்லது நீல நிற ஆடைகள், வேஷ்டி, துண்டு, கர்ச்சீஃபு, வசதிப்படி பழசோ புதுசோ கொடுங்க, செழுமைப்படுவீர்கள், அதிர்ஷ்டம் அதிகமாகியே தீரும், உறுதி. இன்னைக்கு பஞ்சமி, அதனால் அன்னை பராசக்திக்கு வீட்டில் நெய்தீபம் போட்டு ஓம் வராகியே போற்றி, வைஷ்ணவியே போற்றி, வகுளா தேவியே போற்றி சில மந்திரங்களை சில நிமிட நேரங்களாவது சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க, பெண்மையினுடைய சிறப்பு விளங்கும். இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், கலக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கும். சண்டைகள் சாதகமாய் முடிவடையும், பிரச்சனைகள் உங்களை மிகச் சிறப்பாக வெளிக்கொணரும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள். என்ன 4.5 ராகுவினுடைய ஆரம்பம் தெரிகிறது, அதனால் அவரை கொஞ்சம் சாந்தப்படுத்தணும். என்ன பண்ணுறது? ஏழை சிறுவர்களுக்கும் காக்கைக்கும் கோழிக்கும் உளுந்து வடை கொடுக்கலாம், தானியமாக கொடுக்கலாம். வீட்டு பூஜையறையில் அன்னை பராசக்திக்கு நெய்தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓம் ஓம் பதஞ்சலியே போற்றி, ஓம் பதஞ்சலியே போற்றி, ஓம் பரசுராமனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். இணையத்திலே பதிவிட்டு ஒரு புத்தகம், திருவாவடுதுறை ஆதீனம் வெளியீடு, நாராயணசாமி அவர்கள் எழுதியிருக்கிற மகாபைரவர், இந்த புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள். ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இருக்க வேண்டிய புத்தகம் இது, செழுமைப்படுவீர்கள். அனுகூலமான எண் 5, 7, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை, அசட்டு தைரியம் வீண் செலவு இரண்டும் உங்களை பாதிக்கிறது. எப்படி தப்பிக்கிறது? 4.5 ராகு வேற நடந்துக்கிட்டு இருக்கு, அது 1.5 வருஷம்தான் ஆயிருக்கு, இன்னும் 3 வருஷம் இருக்கு, அதுக்கு என்ன செய்யறது? தப்பிச்சுக்கலாம். ஏழை சிறுவர்களுக்கும் நாய் நண்பர்களுக்கும் உளுந்து கலந்த சாதம் கொடுங்கள், வடை கொடுங்கள். வீட்டு பூஜை அறையில் அன்னை பராசக்திக்கு நெய்தீபம் போடுங்க. ஓம் வராகியே போற்றி, வசுதா தேவியே போற்றி, வஞ்சுளா வா வஞ்சுளா தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். இணையத்தில் பதிவிட்டு ஒரு புத்தகம், அபிராமி அந்தாதி விளக்க உரை, பருத்தியூர் கே சந்தானராமன் எழுதியிருக்கிறார், வாசித்து பாருங்கள். பல பேர் உரை எழுதியிருக்கிறார்கள். எங்கள் பணிவான கருத்தில் இந்த வாசிப்பு உங்களை செழுமைப்படுத்தும். அனுகூலமான எண்
மூன்று திசை தெற்கு நிறம் வெள்ளை. மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். என்ன ஒரு பேச்சு சாமர்த்தியம், என்ன ஒரு நிதானம், என்ன ஒரு பொறுமை, என்ன ஒரு பணிவு, பா எங்க கண்ணே பற்றுங்க. மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் திருவாதிரை புனர்பூசம் மிருகசீரிடம் கலக்கிறீங்க. என்ன நாலரை ராகு நடந்து கொண்டிருக்கிறது, என்ன ஒன்றரை வருஷம் இருக்கு. எனவே ஏழை சிறுவர்களுக்கும் காக்கைக்கும் கோழிக்கும் பசி ஆற்றுங்க. உளுந்து வடை கொடுக்கலாம், உளுந்து சம்மந்தப்பட்ட உணவு கொடுக்கலாம். உங்கள் பிரியம் வீட்டு பூஜை அறையில் அன்னை பராசக்திக்கு நெய்தீபம் போடணும். சில மந்திரங்கள், ஓம் ஓம் இடைக்காடரே போற்றி சித்தரவர், அதே மாதிரி ஓம் இடும்பரே போற்றி, இந்த மந்திரங்கள் கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றும். இணையத்திலே பதிவிட்டு ஒரு புத்தகம் பாகவதம் அல்லது மகாபாரதம் படித்து பாருங்கள். நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள், பாலகுமாரன் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள், செழுமைப்படுவீர்கள். அனுகூலமான எண் 3-6 திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள், பிரமாதமான முன்னேற்றம். மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் பூசமாக இருக்கட்டும், ஆயில்யமாக இருக்கட்டும், புனர்பூசமாக இருக்கட்டும். என்ன நாலரை ராகு இன்னும் சில நாட்கள் இருக்கிறது. அதனால் தயவுசெய்து ஏழை சிறுவர்களுக்கும் காக்கைக்கும் கோழிக்கும் நல்ல முறையில் பசியாத்துங்க. வீட்டு பூஜையில் அன்னை பராசக்திக்கு நெய்தீபம் போடுங்க. ஓம் அஸ்திகரே போற்றி அகப்பே சித்தரே போற்றி, இந்த மந்திரங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். உங்கள் பிறவி பலவீனம் குறையும், அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அனுகூலமான எண் 3-6 திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் ஜாக்கிரதை, பூரம் உத்தரம் மகம், மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது, கொடுக்கல் வாங்கல் கூடாது, பெரிய விலையுள்ள பொருளை வாங்கக்கூடாது. வழக்கமான வேலைகளை செய்கிறதுலையே பிரச்சனை வரும். எப்படி தப்பிக்கிறது? வீட்டு பூஜை அறையில் அன்னை பராசக்திக்கு நெய்தீபம் போடணும். ஓம் பதுமனே போற்றி மகாபதுமனே போற்றி, இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஏழை சிறுவர்களுக்கும் நாய் நண்பர்களுக்கும் தாராளமாக முறையில் சாப்பிட கொடுத்து பசி ஆற்றுங்க, முக்கியம் இது. கூடவே இணையத்திலே பதிவிட்டு ஒரு புத்தகம் படித்து பாருங்கள். இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் எழுதியிருக்கிற ராமானுஜர் படித்து பாருங்கள், செழுமைப்படுவீர்கள். ராமானுஜர் ஆதிசேஷனுடைய அம்சம், மறந்து விடாதீர்கள். அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை, சந்திராஷ்டமம் ஜாக்கிரதை. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லைங்க. தேவையற்ற பதட்டம், பேச்சு குழப்பம். உங்களுடைய பிறவி பலவீனம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இப்போ எப்படி தப்பிக்கிறது? வீட்டில் அன்னை பராசக்திக்கு நெய்தீபம் போடுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. ஓம் ஓம் மானசா தேவியே போற்றி மண்டோதரியே போற்றி மகதியே போற்றி. மகதிங்கிறது நாரதர் கையில் இருக்கிற வீணை என்பார்கள். எனவே மண்டோதரி பெரும் சிவபக்தை, அவருடைய கருணையால் தான் ராவணனுக்கு ஆயுள் கொஞ்சம் நீட்டித்தது. எனவே இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். கூடவே ஏழை சிறுவர்களுக்கும் பசுமாட்டுக்கும் நல்ல முறையில் பசி ஆற்றுங்க, அது பெரும் புண்ணியம், உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்தும். ஆம். கூடவே இணையத்திலே பதிவிட்டு ஒரு புத்தகம் பாலகுமாரன் அவர்கள் எழுதியிருக்கிற எண் கண்மணி தாமரை, அபிராமி அந்தாதியை மையமாக வைத்து அவர் எழுதியிருக்கிற இந்த புத்தகத்தை வாசியுங்கள், செழுமைப்படுவீர்கள். அனுகூலமான எண் 5 திசை தெற்கு நிறம் வெள்ளை. துலாராசிக்கார நேயர்களை, என்னங்க குறைச்சில, எங்க கண்ணே பட்டுருங்க. மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாகம் சுவாதி சித்திரை கலகிறீங்க. வீண் செலவு இல்லை, வீண் கவலை இல்லை, செல்வாக்கு உயருது, அப்புறம் என்னங்க சந்தோஷம். என்ன உங்களுக்கு எப்பவுமே யோக காரகன், நல்லது முடிஞ்சா நல்லது, இல்லைன்னா ஒதுக்குவாரே ஒழிய கெட்டது செய்கிறதே கிடையாது. யாரு? சனியும் ராகுவும். அவருக்கு ஒரு மரியாதை பண்ண வேண்டாமா? ஏழை சிறுவர்களுக்கு எள்ளுருண்டை, காக்கைக்கும் கோழிக்கும் பசியாதுங்க. வீட்டு பூஜை அறையில் அன்னை பராசக்திக்கு நெய்தீபம் போடுங்க. சில மந்திரங்கள், ஓம் ஓம் குதம்பை சித்தரே போற்றி
கோரக சித்தரே போற்றி ஓடிக்கிட்டே இருக்கட்டும், இணையத்தில் பதிவிட்டு ஒரு புத்தகம் படித்து பாருங்கள். ராமகிருஷ்ணா மடம் மயிலாப்பூர் வெளியிட்டிருக்கிற ராமகிருஷ்ண பரமஹம்சர் வரலாறு, விவேகானந்தர் வரலாறு படித்து பாருங்கள், செழுமைப்படுவீர்கள். அனுகுலமான எண் 5-7, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை கலக்குறீங்க, என்ன ஒரு போராடுகிற குணம், விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு, முடியாது என்று மற்றவர்கள் சொல்லுவதை முடித்து காட்டி அவர்களுடைய வாயை அடைப்பீர்களே, அந்த போராட்ட குணம் இன்று முழுமையாக வெளிப்படும். கிரக நிலைகள் அனுகூலமாக இருப்பதால் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். அப்புறம் என்னங்க, என்ன அஷ்டம ராகு இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கு, அதனால் அவரை சாந்தப்படுத்துறதுக்கு ஏழை சிறுவர்களுக்கும் பசுமாட்டுக்கும் பசி ஆற்றுங்க, தயிர் சாதம் கொடுங்க, மொச்சை கொட்டை கொடுங்க, கூடவே அன்னை பராசக்தியை பிரார்த்தனை பண்ணுங்க, நெய்தீபம் போட்டு. சில மந்திரங்கள், ஓம் ஓம் கார்கோடகனே போற்றி, ஓம் கருவூர் சித்தரே போற்றி, இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் மனசில். இணையத்தில் பதிவிட்டு ஒரு புத்தகம் படித்து பாருங்கள். மதிப்பிற்குரிய ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியிருக்கிற ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர படித்து பாருங்கள், செழுமைப்படுவீர்கள். அல்லது அவருடைய கட்டுரைகள், கதைகள். அனுகூலமான எண் 3-7, திசை கிழக்கு தெற்கு, நிறம் பச்சை நீலம். தனுசு ராசிக்கார நேயர்களே, என்ன ஒரு பெருந்தன்மை, என்ன ஒரு புத்தி கூர்மை, என்ன ஒரு பேச்சு சாமர்த்தியம், கலக்கிறீங்க. கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்கின்றன. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் மூலம், பூராடம், உத்தராடம், 3 பேருக்கும் நல்ல நாள். என்ன கண்டராகு, கண்டம்னா தொண்டை அப்படிமா. எனவே இன்னும் கொஞ்ச நாளைக்கு ராகு பகவானுடைய தொல்லை இருக்கிறது, கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கு சாந்தப்படுத்துறதுக்கு ஏழை சிறுவர்களுக்கு உளுந்து வடை, உளுந்து சம்பந்தமாக சாப்பிட கொடுங்க, காக்கைக்கும் கோழிக்கும் பசியாத்துங்க, வீட்டு பூஜை அறையில் அன்னை பராசக்திக்கு நெய்தீபம் போடுங்க. ஓம் கத்ரு தேவியே போற்றி, காக புஜண்டரே போற்றி, காக புஜண்டர் சொல்லுங்க, இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும், அற்புதமான மாற்றத்தை உணர்ந்தே தீர்வீர்கள். கூடவே இணையத்தில் பதிவிட்டு ஒரு புத்தகம் படித்து பாருங்கள். மதிப்பிற்குரிய ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருக்கிற கொற்றவை, இணையத்தில் படித்து பாருங்கள், செழுமைப்படுவீர்கள். உங்களுடைய பிறவி பலவீனம் மாறும், குறையும். அனுகூலமான எண் 1-7, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லைங்க, தேவையற்ற வம்பு வழக்கு, பேச்சினாலே சிக்கல், இதெல்லாம் இருக்குது 3 நட்சத்திரக்காரர்களுக்கும். எப்படி தப்பிக்கிறது, வீட்டு பூஜை அறையில் எம்பெருமான் நாராயணனுக்கு நெய்தீபம் போடுங்க. ஓம் கருடனே போற்றி, ஓம் கத்ருதேவியே போற்றி, ஓம் அருணனே போற்றி, ஓம் வினதாதேவியே போற்றி, இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கூடவே வீட்டு பூஜை அறையில் இந்த வழிபாட்டோடு சேர்த்து கருட புராணம் படித்து பாருங்கள். அதே மாதிரி கருட தண்டகம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது, படித்து பாருங்கள், இணையத்தில் பதிவிடுங்க. கருட தண்டகம், நிகமாந்த தேசிகர்னா யார், அவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, படியுங்கள் இதை. கூடவே ஏழை சிறுவர்களுக்கும் பசுமாட்டுக்கும் பசி ஆற்றுங்க, நல்லது, இதனால் தப்பித்துக் கொள்வீர்கள், ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். அனுகூலமான எண் 1, திசை தெற்கு, நிறம் நீலம். கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லைங்க, வீண் பிடிவாதம், வீம்பு, வம்பு, வழக்கு, இதெல்லாம் இருக்கு, எப்படி தப்பிக்கிறது, வேற எப்படிங்க, பிரார்த்தனை தாங்க. ஏழை சிறுவர்களுக்கும் காக்கைக்கும் கோழிக்கும் தாராளமாக பசியாத்துங்க, கூடவே வீட்டு பூஜை அறையில் அன்னை பராசக்திக்கு நெய்தீபம் போட்டு சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் ஓம் வஞ்சுளா தேவியே போற்றி, வாசுகியே போற்றி, வல்லபையே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. சிவபெருமானுடைய கழுத்திலே இருக்கிற சர்பம் வாசுகி, எனவே இந்த மந்திரங்கள் கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றும். கூடவே இணையத்தில் பதிவிட்டு ஒரு புத்தகம் படித்து பாருங்கள். திருவாவடுதுறை ஆதீனம்,
நாராயண சாமி அவர்கள் எழுதியிருக்கிற மகா பைரவர் இந்த புத்தகத்தை வாசியுங்கள், செழுமைப்படுவீர்கள். அனுகூலமான எண் 5, திசை தெற்கு, நிறம் வெள்ளை. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், கலக்கிறீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். என்ன, அர்த்தாஷ்டம ராகு இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கு. அவரை சாந்தப்படுத்த வீட்டு பூஜை அறையில் அன்னை பராசக்திக்கு நெய்தீபம் போடுங்க. சில மந்திரங்கள், ஓம் ஓம் ராகவேந்தரரே போற்றி, ஓம் ரகோத்தமரே போற்றி, ஓம் ராகுவே போற்றி. இந்த மந்திரங்கள் கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றும். கூடவே ஏழை சிறுவர்களுக்கும் நாய் நண்பர்களுக்கும் சாப்பிட கொடுங்க, பசி ஆத்துங்க. உளுந்து வடை கொடுக்கலாம், தயிர் சாதம் கொடுக்கலாம், இதெல்லாம் ராகுவுக்கு பிடித்த உணவுகள். ஆமாம், இணையத்தில் பதிவிட்டு ஒரு புத்தகம் படித்து பாருங்கள். மதிப்பிற்குரிய நாகர்கோயில் கிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கிற அருள் பெற்ற நாயன்மார்கள், அல்லது திருவிளையாடர் புராணம், அல்லது பெரிய புராணம் படித்து பாருங்கள். 63 நாயன்மார்கள் யார், என்ன சிறப்பு தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய வரலாறு படித்து பாருங்கள், செழுமைப்படுவீர்கள். உங்களுடைய பிறவி குணம் பலவீனங்கள் மாறும். அனுகூலமான எண் 5, 9, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, மேற்கு பார்த்த வாசலுள்ள வீடு மகரம் கும்பம் ரிஷபம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். என்ன, அவர் குடும்பத் தலைவராக இருக்கணும். கணவன் தான் குடும்பத் தலைவர்ங்கிறது பொய்னு ஆகி ரொம்ப வருஷங்கள் ஆச்சு இல்லையா. எனவே யார் குடும்பத் தலைவர் என்பதை அறிந்து கொள்ள கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தையும் கொடுத்தா ஜோதிடர் யாருடைய லக்னம் ஜாதகம் வலுவாக இருக்கிறதோ அதை வைத்து குடும்பத் தலைவர் யாருன்னு சொல்லிடுவார். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுடைய லக்னத்திற்கும் ராசிக்கு மேற்ற மாதிரி தான் திசை பார்க்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 7.5 சனி என்பதும் 4.5 ராகு என்பதும் முக்கியம். 7.5 சனியினுடைய பலம் எவ்வளவோ அவ்வளவு பலம் 4.5 ராகு என்பதையும் மறந்து விடாதீர்கள். நேயர்களே, உங்கள் கல்யாணமான நேயர்களே, உங்கள் ராசி ரெண்டு பேர் ராசியுமே மகரமா, ரெண்டு பேர் ராசியுமே கும்பமா, அல்லது கடகம் மகரமா, கடகம் கும்பமா, சிம்மம் கும்பமா, சிம்மம் மகரமா, தேவையற்ற ஆணாதிக்க சண்டைகள் வரும். இதை மாற்றுவதற்கு மகாகவி பாரதியாருடைய கட்டுரைகளை வாசியுங்கள். ஆஞ்சநேயரை நினைத்து நெய்தீபமிடுங்கள். நாமக்கல் ஆஞ்சநேயர் மிகுந்த வரப்பிரசாதி என்பார்கள், அதாவது மிகுந்த கருணையுடையவர். எனவே அவரை நினைத்து வீட்டிலே நெய்தீபமிட்டால் உங்களுடைய ஆணாதிக்க சண்டைகள் குறையும், மாறும், செழுமைப்படுவீர்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.